கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, கர்த்தருடைய ஊழியக்காரரே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபையும் தேவ சமாதானமும் எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பதாக. அவர் தாமே உங்கள் கைகளின் பிரயாசங்களை எல்லாம் ஆசீர்வதித்து அதை அளவில்லாமல் பெருக பண்ணி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் தம்முடைய கண்ணின் மணியைப் போல காப்பாராக. ஒவ்வொரு நாளும் நண்பர்களே, உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களில் அநேக தொலைபேசியின் வாயிலாக எங்களை அழைத்து இந்த செய்திகள் இந்த தியானம் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருப்பதாக சொன்னீர்கள். அது எங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது. எல்லாவற்றிலும் மகிமைப்பட வேண்டியவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். உங்கள் அதிகாலை ஜபம் எப்படி இருந்துச்சு? இன்றைக்கு கர்த்தரோடு கூட நீங்கள் செலவழித்த அந்த மணி துளிகள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் இல்லையா? அதிகாலையிலே ஆண்டவரை நீங்கள் ஸ்தோத்தரித்து துதித்து செய்த ஆராதனையில் அவர் மகிமைப்பட்டிருக்கிறார். அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்தில் வந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய தேவன் நல்லவர், தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் அப்படின்னு சொல்லி பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, தேவனுடைய பிரசன்னத்தில் இருப்பது என்பது உண்மையாகவே பெரிய மகிழ்ச்சி தான். பைபிளில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய அனுபவமும் அதுதான். தேவனுடைய சமூகத்தில் தான் பரிபூர்ண ஆனந்தம் இருக்கிறது. அவருடைய வலது பக்கத்தில் தான் நித்திய மகிழ்ச்சி இருக்கிறது இல்லையா? உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பக்கத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு பைபிள் எழுதப்பட்டிருக்கு. அதன் அர்த்தம் என்ன? தேவனுடைய சமூகத்துக்கு நம்ம வரும் பொழுதெல்லாம் நமக்குள்ளே ஒரு ஆனந்த மகிழ்ச்சி உண்டாகிறது. ஏன்னா அவர் இருக்கிற இடத்துல பரிபூர்ணமான ஆனந்தம் இருக்கிறது. ஹல்லேலூயா! அந்த ஆனந்தம், அந்த சமாதானம் நமக்கு நிச்சயமாகவே இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றை பார்க்கிலும் விலையேற பெற்றதாக இருக்கிறது. தேவ சமூகத்துக்கு காலையிலே ஓடி வரும் பொழுது அந்த சமூகத்தின் இன்பம், அவர் கொடுக்குற ஆசீர்வாதம், அந்த புதிய கிருபைகள், புதிய பலன், இதெல்லாம் நமக்கு எத்தனை விலையேற பெற்றதாக இருக்கிறது. க்ளோரி பீ டு காட். அதனால தான் பரிசுத்தவான்கள் என்ன சொன்னாங்க, மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. நீங்கள் வேணும் எனக்கு. எப்படி கதறுகிறதா? வாஞ்சித்து கதறுகிறதா? ஏன்னா வி நீட் யூ லார்ட் அல்டிமேட்லி. எங்களுக்கு நீங்கள் வேணும், உங்கள் பிரசன்னம் வேணும், உங்கள் சமூகம் வேணும், உங்கள் ஆசீர்வாதம் வேணும், நீங்கள் வேணும் எங்களுக்கு. மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல நாங்கள் கதறுகிறோம் ஆண்டவர், உம்முடைய சமூகத்துக்காக, உம்முடைய பிரசன்னத்துக்காக. தாவீதுலாம் எவ்வளோ ஆழமாக சொல்லியிருப்பார், தேவனே நீர் என் தேவன், அதிகாலையிலே உம்மை தேடுகிறேன். அல்லேலூயா! உங்களை தேடுறேன்ப்பா, தேடுறேன். இரவெல்லாம் நல்ல நித்திரையை கொடுத்தீங்க, காலையில் எழுந்த உடனே நான் உங்களை தான்ப்பா தேடுறேன். குழந்தை அல்லையா தன் தாயை தேடுவது போல உங்களை தேடுறேன்ப்பா, உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்துமா உம்மில் தான் தாகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா! தேவனுடைய பிள்ளைகள் அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறோம். விலையேற பெற்றது அவருடைய சமூகம். அந்த சமூகத்தில் மகிழ்ச்சி இருக்கிறது, அந்த சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம் இருக்கிறது. அதனால தான் தேவனை தேடுவது என்பது விலையேற பெற்ற ஒரு ஆசீர்வாதம். நிறைய பேருக்கு அது புரியறதில்லை. ஜபம் ஜபம்னு அது ஒரு கடமையாக சில பேர் சொல்லுவாங்க, ஜெபிக்கவே முடியலைங்க, ஜெபிக்க உட்காரன் ஜெபிக்கவே முடியலைங்க அப்படின்மா. அப்போது அந்த அந்த ஆனந்தத்தை இன்னும் அவங்க உணரலை. உட்கார்ந்து ரெண்டு பாட்டு பாடி கைத்தட்டி கர்த்தரை துதிக்க ஆரம்பித்த உடனே துதிகள் இருக்கிற இடத்துல அவர் வாசமாக இருக்கிறார். நம்ம அவரை துதிக்கும் போது அவர் அங்கே இருக்கிறார், அதில் பிரியப்படுகிறார், அதை சுகந்த வாசனையாக அவர் ஏற்றுக்கொள்கிறார். அந்த இடமே அவருடைய பிரசன்னத்தினால் நிரம்பி விடுகிறது. ஹல்லேலூயா! க்ளோரி பீ டு காட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து தியானித்து கொண்டே வருகிறோம். இந்த தியானம்
நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. அவரை அறிகிற அறிவிலே நாம் இன்னும் வளரும்படிக்கு இந்த தியானம் நமக்கு எவ்வளவு அவசியமாகவும் எவ்வளவு பிரயோஜனமாகவும் இருக்குது தெரியுமா? சில சமயங்கள் எல்லாத்தையும் பேசிட்டு நானே அந்த எடிட்டிங் போட்டு பார்ப்பேன். அப்போது இவ்வளோ வார்த்தைகள் ஆண்டவர் பேசியிருக்கிறாங்களேன்னு சொல்லி எனக்குள்ள ஒரு பெரிய உற்சாகம் உண்டாகும். பேசும்போது அவ்வளவா தெரியாது, அதன் பின்பு அதை எடிட் செய்யும் பொழுது அதை பார்க்கும் பொழுது அந்த வார்த்தைகள் மறுபடியும் என்னோடு கூட பேசுவதை நான் உணர்ந்திருக்கிறேன். நண்பர்களே, கர்த்தரை அறிகிற அறிவு. ஹல்லேலூயா, க்ளோரி பீ டு காட். இன்றைக்கு விசேஷமாக ஒரு வசனத்தை நான் உங்கள் கூட வாசித்து நான் ஆண்டவரை குறித்து ஆழமாக தியானிக்க விரும்புகிறேன். மார்க் சுவிசேஷம் 12:29-31. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை என்னவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், படைத்த தேவனிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் நாம் அன்பு செலுத்த வேண்டும் என்பது தேவனுடைய கற்பனை, தேவனுடைய விருப்பம். அது தேவன் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். மனுஷரிடத்தில் அவர் எதிர்பார்க்கிற ஒன்று, விலையேற பெற்ற ஒன்று என்னென்னா, தம்மை அவர்கள் நேசிக்க வேண்டும். படைத்தவரை, அந்த பரம தகப்பனை நாம் நேசிக்கணும். அவரிடத்தில் முழு உள்ளத்தோடு அன்பு செலுத்தணும், முழு மனதோடு அவரை நேசிக்கணும். அதுதான் தேவனுடைய பிரதான கற்பனை. அதை அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க. அதற்கு ஈக்குவலாக தொடர்ந்து நான் வாசிக்கிற பாருங்க, அதற்கு ஈக்குவலாக அதற்கு ஒப்பாக இருக்கக்கூடியதான விலையேற பெற்ற இரண்டாம் கற்பனை என்னென்னா, இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? தன்னை ஜனங்கள் முழு மனதோடு கூட நேசிக்க வேண்டும் இல்லையா? சிருஷ்டிகரை, பரம தகப்பனை, நமக்கு ஜீவன் கொடுத்தவரை முழு மனதோடு கூட நாம் நேசிக்கணும், முழு இருதயத்தோடு கூட நேசிக்கணும். அதை விரும்புகிற ஆண்டவர் தான் நாம் நம்மை நேசிப்பதை போல மற்றவர்களையும் நேசிக்க வேண்டும் என்றும் விரும்புகிறார். ஹல்லேலூயா, க்ளோரி பீ டு காட். அடிக்கடி கேட்ட வார்த்தைகள் தான் அதெல்லாம். அடிக்கடி நாம் கேட்டது, வாசித்தது, கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் சிறு வயது முதற்கொண்டு இதை மனப்பாடமாக வச்சுருப்பாங்க. உன்னை நேசிப்பதை போல பிறனை நேசி, உன்னிடத்தில் அன்பு செலுத்துவது போல பிறனிடத்திலும் அன்பு செலுத்து. மனுஷர் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அதையே நாம் மற்ற மனுஷருக்கு செய்ய வேண்டும். அதுதான் நியாயப்பிரமாணம், அதுதான் தீர்க்க தரிசனம். இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் நன்கு அறிந்தது தான், அடிக்கடி அடிக்கடி கேட்டது தான். ஆனால் இதனுடைய ஆழம் என்னன்னு என்றைக்காவது நம்ம யோசித்து இருக்கிறோமா? ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை சொன்னார்? தேவன் என்னத்தை எதிர்பார்க்கிறார் ஜனங்கள் மத்தியில்? தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? பூமி எப்படி இருக்கணும்னு அவர் விரும்புகிறார், ஜனங்கள் எப்படி வாழணும்னு அவர் விரும்புகிறார். எல்லாமே இந்த வசனத்துக்குள்ள அடங்கியிருக்குங்க. பார்க்க, உண்மையாகவே நான் சொல்கிறேன், நம்மை நேசிப்பதை போல. ஏன்னா எந்த மனுஷனும் தன்னைத்தானே பகைப்பது கிடையாது இல்லையா? அப்படி அப்படி வாழ முடியுமா? நாம் நம்மளையே பகைத்து வாழ முடியுமா? அப்படி யாரும் வாழ மாட்டாங்க, வாழ முடியாது, அப்படி யாரும் செய்ய மாட்டாங்க. தன்னைத்தானே பகைத்தவன் ஒருவனும் இல்லை. எல்லாருமே நம்மை நேசிக்கிறோம். நம்ம நல்லா இருக்கணும், நல்லா வாழணும், குறையில்லாமல் இருக்கணும் இல்லையா? அதனால் நம்மை நேசிக்கிறோம், நம்மிடத்தில் நாம் எப்படியும் அன்பு செலுத்துகிறோம். ஆண்டவர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த அன்பை மற்றவரிடத்திலும் காண்பிக்க வேண்டும். அப்படி காண்பிக்கும்போது நீங்கள் பாருங்கள், உலகத்தில் முழு உலகத்தையும் எடுத்துங்களேன், நம்பர் ஒன் பகை இருக்காது. பகை இருக்காது.
கசப்பு இருக்காது, யுத்தம் இருக்காது, போட்டிகள் இருக்காது, பொறாமைகள் இருக்காது, இச்சைகள் இருக்காது. நீங்கள் கொலைகள் இருக்குமா, களவுகள் இருக்குமா, பொய் சாட்சி இருக்குமா, விபச்சாரம் இருக்குமா, வேசித்தனங்கள் இருக்குமா? யோசனை பண்ணி பாருங்க. நம்மை நேசிப்பதை போல மற்றவரை நம்ம நேசிக்கும் பொழுது இந்த முழு உலகத்திலுமே யுத்தத்துக்கே இடம் இல்லை, அங்கே போருக்கு இடம் இல்லை, அங்கே பகைக்கு இடம் இல்லை. இன்றைக்கு உலகம் அழிந்து கொண்டிருப்பதற்கு ரெண்டு முக்கியமான காரணம், ஒன்று இச்சை, இன்னொன்று பகை. இல்லையா, உலகத்துக்கு இந்த இத்தனை கேடு வருவதற்கு காரணம் ஒன்று இச்சை. அது மற்றவங்க பொருளாக இருந்தாலும் பரவாயில்ல, தனக்கு வேணும் அப்படின்னு நினைப்பது. ஏன்னா தன்னைத்தானே நேசிப்பது, எனக்கு அது வேணும், இது வேணும். அது யாருடைய பொருளாக இருக்கட்டும், அது யாருடைய சொத்தாக இருக்கட்டும், அது யாருக்குரியதாக இருந்துட்டு போட்டோம், பட் அது எனக்கு வேணும், நான் அதை அனுபவிக்கணும், அது எனக்குரியதாக மாறணும். ஒன்று இச்சை, ரெண்டாவது பகை. மற்றவங்க வளரும் பொழுது அவங்க மேலே வரக்கூடிய ஆத்திரம், மற்றவங்க உயரும் பொழுது அவங்க மேலே வரக்கூடியதான கசப்பு. அநேக நேரம் பாருங்கள், மற்றவர்களுக்காகவே வாழ ஆரம்பிக்கிறோம். அவங்க அதை வாங்கிட்டாங்களே, நாமும் இதை வாங்கணும். மற்றவங்களுக்கு முன்னாலே நாம் எப்படிப்பட்டவங்களாக இருக்கோன்னு காண்பிக்கணும். லைக் ஆல்மோஸ்ட்டு மனிதர்கள் அந்த பேசிக் நெசசிட்டியெல்லாம் தாண்டி இந்த உலகத்தில் வாழ்வது, ஆழமாக பார்த்தா தன்னுக்காக வாழ்வதை விட மற்றவங்களுக்காக, அதாவது மற்றவர்களுக்கு முன்பு தன் நிலை எப்படி இருக்கணும், மற்றவங்களுக்கு முன்பு வாழ்ந்து காட்டணும். கவனிக்கிறீங்களா? அநேக நேரம் பகை, வைராக்கியம், அன்புங்கிற ஒன்றை நம்முடைய உள்ளத்திலிருந்தே எடுத்து விடுகிறது. அன்பு மாத்திரம் இருந்தால் பகை இருக்காது, இச்சை இருக்காது. இது ரெண்டும் இல்லைனாலே வாழ்க்கை எத்தனை இன்பமாக இருக்கும், மனித குலம் எத்தனை இன்பமாக இருக்கும், சகோதரருக்குள்ளே எத்தனை மகிழ்ச்சி இருக்கும். யோசனை பண்ணி பார்க்குறீங்களா? பிரதர்ஸ்குள்ளே இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்தவ குடும்பங்களில் சகோதரருக்குள்ள மகிழ்ச்சி இல்லை. பொதுவாக உலகத்தில் ஒருவரை ஒருவர் பகைத்து, ஒருவரை ஒருவர் பட்சித்து, இல்லையா, மனிதர்கள் எப்படி பிழைக்கிறாங்கன்னு பாருங்கள், எப்படி பிழைக்கிறாங்கன்னு பாருங்கள். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு யாரோ ஒருவர் சொன்னார். போட்டி, பொறாமை, ஒருவனுடைய தலையின் மேல் காலை வைத்து மேலே ஏறிப்போவது, ஒருவரை ஏமாற்றி வஞ்சித்து தான் சம்பாதிப்பது, தான் உயர்வது, தான் செல்வத்தின் மேலே செல்வத்தை சேர்ப்பது, அது எதுக்கு உதவும், அது எங்கே கொண்டு போய் விடும்? மாறாக ஆண்டவர் சொன்னதான இந்த தெய்வீக வார்த்தையை பாருங்கள். தெய்வீகமே அங்கேத்தாங்க வெளிப்படுது, தெய்வீகமே அங்கேத்தான் இருக்குது, அதுக்குள்ளதான் அடங்கியிருக்கு, வேறு எங்கேயுமே இல்லை. அன்பு, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக, உன்னை நேசிப்பதைப் போல பிறனை நேசிப்பாயாக. மனுஷர்கள் உனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதையே நீ மற்றவங்களுக்கு செய். நான் யோசனை பண்ணி பார்ப்பேன், இந்த கம்யூனிசம்லாம் இன்றைக்கு இந்த பூமிக்கு வந்து மேபி ஒரு 200 இயர்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லையா? கம்யூனிஸ்ட் பார்ட்டி, கம்யூனிசம், இதெல்லாம் என்ன? கம்யூனிசம்னா என்ன? ஏற்றத்தாழ்வு இல்லாத சமமான ஒரு வாழ்க்கை, அதான் அவங்க கொள்கை, இல்லையா? பணக்காரன் ஏழைன்னு இருக்கக்கூடாது, எல்லாமே பொதுவாக இருக்கணும், எல்லாருமே ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிற கொள்கை தான் கம்யூனிச கொள்கைன்னு நினைக்கிறேன். அது வந்து என்ன, ஒரு 200-300 வருஷம் இருக்கு. ஆனால் 2000 இயர்ஸ், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவர் எவ்வளோ அழகாக அதை சொல்லியிருக்காங்க பாருங்க. சமம், சமத்துவம். ஒரு பெரிய பணக்காரன் ஆண்டவரை சந்திக்கும்படி வருகிறான். அவன் கடவுளுக்கு பயந்த ஒரு மனிதன் தான். அவன் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், பரலோகத்துக்கு போவதற்கு நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொன்னார், கற்பனைகள் எல்லாம் கைக்குள், விபச்சாரம் செய்யாதே, கொலை செய்யாது இருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாது இருப்பாயாக அப்படின்ட்டு எழுதப்பட்டிருக்கு இல்லையா?
அப்போ அந்த மனுஷன் சொல்கிறார், இதெல்லாம் என் சின்ன வயசுலேருந்தே கடைப்பிடிச்சிட்டு வராண்டவரே, நான் சின்ன பிள்ளையிலேருந்தே இதெல்லாம் எதுவுமே செய்கிறதில்லை. அப்போ ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாங்க, இல்லை உன்கிட்ட ஒரு குறை இருக்குப்பா, உங்கள்கிட்ட ஒரு குறை தான் இருக்கு, குறை இருக்கத்தான் செய்து. என்ன பண்ணு, உன்கிட்ட உள்ளதானே இந்த ஐஸ்வர்யத்தெல்லாம் இந்த செல்வத்தெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என் பின்னாலே வா, தென் யூ ஃபாலோ மீ. எல்லாத்தையும் கொடுத்துரு, அப்பொழுது பரலோக ராஜ்யத்திலே பலன் மிகுதியாக இருக்கும். ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா, அந்த மனிதனால் அப்படி கொடுக்க முடியவில்லை. செல்வமும் ஐஸ்வர்யமும் அவன் இருதயத்தை நிரப்பியிருந்துச்சு. இதை எப்படி நான் கொடுக்க முடியும், இதை எப்படி நான் ஏழைகளுக்கு கொடுக்க முடியும், இதை எப்படி நான் தரித்திரருக்கு கொடுக்க முடியும். ஆண்டவர் சொன்னாங்க அந்த நேரத்தில் தான், ஒட்டகம் ஊசியின் காதுக்குள்ளே கூட நுழைஞ்சிரும், ஆனால் தன் பணத்தை நம்புகிற ஒரு மனிதன், தன் செல்வத்தை நம்புகிறவன், தன் ஐஸ்வர்யத்தையே நம்பி தன் பணத்தையே நம்பி இருக்கிற ஒருவன் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. ஏன்னா தெய்வீகம் என்பதே, பரலோக ராஜ்யம் என்பதே நம்மை போல பிறரை நேசிப்பது தான். உள்ளவைகளை விற்று ஏழைகளுக்கு கொடு, உன்னிடத்தில் உள்ளதை மற்றவங்களுக்கு கொடு, கேட்கிற எவனுக்கும் கொடு. சாதாரணமான மனிதனுடைய வார்த்தைகளை நான் பார்க்கல. இதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை குறித்து பேசும்போது ஏதோ சும்மா சாதாரணமான மற்ற உலக தலைவர்களை போல பேசுகிறத நான் பார்க்கல. நோ, நெவர். தெய்வீகத்தின் ஆழமே அதுதான். தேவன் எங்கே இருக்கிறார், தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறார், எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே தேவன் இருக்கிறார். அதனால தான் இதெல்லாம் அறிந்த அந்த சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க பின்னால் பார்த்தீங்கன்னா அவங்க நிருபங்களில், அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பில்லாதவனுக்கு கடவுள் எப்படிப்பட்டவர்னே தெரியாது. அறியான்னா அது அர்த்தம், எப்படிப்பட்டவர்னே தெரியாது. தேவன் அன்பாகவே இருக்கிறார், அவர் அன்பாகவே இருக்கிறார். ஆண்டவரோடு கூட வாழ்ந்தவர்கள் அவர் கற்றுக் கொடுத்ததை ரிசீவ் பண்ணவங்க சொல்கிற வார்த்தைகளை பாருங்கள். அந்த 1 யோவான் 3:16 ரொம்ப ஆழமாக இருக்கும். ரொம்ப அழகாக யோவான் சொல்வார், நாம் நம்முடைய சகோதரருக்காக நம்முடைய ஜீவனையும் கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். கடனாளிகளாக இருக்கிறோமா? ஆண்டவர் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்ததினால் அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் நம்முடைய சகோதரருக்கு ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். இதெல்லாம் எங்கே, யார் பேசினது, யாரால் பேச முடியும், மனிதர்கள் சிந்திக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? உலக தலைவர்கள் அதை பற்றி யோசிக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த உலகத்தை ஆளுகிறவர்கள், தேசங்களை ஆளுகிறவர்கள் இப்படிப்பட்டதான கொள்கை உடையவங்களாக இருப்பாங்கன்னு நினைக்க, இதை பற்றியாவது யோசிப்பாங்கன்னு நினச்சி பார்க்குறீங்களா? முடியாது. மனுஷிகத்தால் யோசிக்கவே முடியாது, மனுஷனால் இதை குறித்து தியானிக்கவே முடியாது. இது 100% தேவனுக்குரியது, தேவனுடைய வார்த்தைகள். ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் பாருங்க, தம்முடைய ஜீவனையே ஒவ்வொரு மனிதனுக்காக கொடுத்தார். இந்த கொடுப்பது என்பதே தெய்வீகம்தான். கொடுப்பது, ஈதல், கொடுப்பது, எந்த அளவுக்கு கொடுப்பது, தன்னை போல பிறரை நேசித்து கொடுப்பது. தனக்கு நாம் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறோமோ அதே போல் மற்றவங்களும் இருக்கணும்னு விரும்புகிறது. ஹல்லேலூயா, க்ளோரி பீ டு காட். அப்போஸ்தலர் வாழ்க்கையிலும் ஆதி சபையிலும் அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு யோசனை பண்ணி பாருங்கள், எவ்வளவு கசப்பு இருக்குது தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், எவ்வளவு பொறாமல் இருக்குது, எவ்வளவு போட்டி இருக்குது. தான் தான் தான், நான் உயரணும், நான் உயரணும், என் பிள்ளைங்க உயரணும், என் குடும்பம் உயரணும், என் ஊழியம் உயரணும், நான், எனக்கு, எனக்கு, என் பெயர், என் புகழ், என்னுடைய வசதி, என்னுடைய சுகபோகம், எல்லாமே தன்னையே சுற்றி 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 சுற்றியே இன்றைக்கு
தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை பயிற்சி பார்த்தீங்களா? எங்கேயோ இருக்கிறோம்னு நினைக்கிறேன். இந்த வார்த்தைக்கும் இன்றைக்கு நமக்கும் சம்பந்தம் இருக்கான்னு யோசனை பண்ணி பார்க்குறேன். எனக்கு சம்பந்தம் இருக்கா? இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா? தேவன் அதை எதிர்பார்க்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவராகத்தான் இருந்தார். அப்படி இல்லைன்னா தேவன் இந்த உலகத்துக்கு மனிதனாய் வந்திருக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை. தேவர் இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்ததற்கே என்ன காரணம்? அவர் மனுகுலத்தை நேசித்தார். தன் ஜீவனையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்களை நேசித்தார். அது அன்பு. தன் ஜீவனை, தன்னுடைய ஆத்துமாவையே மரணத்தில் ஊற்றக்கூடிய அளவுக்கு அவர் நம்மை நேசித்தார். Glory be to God. Glory be to God. தேவனை ஒருவன் நேசிக்கிறேன் என்று சொன்னால், ஆண்டவர்ட்ட நான் அன்பாக இருக்கிறேங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னால், நிச்சயமாக அவங்க அதே அன்பை மற்ற மனுஷரிடத்திலும் காண்பிக்கணும். அப்படி தான் இந்த வார்த்தைகள் சொல்லுது. இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக வாழ்ந்தார், எப்படிப்பட்ட காரியங்களை பிரசங்கித்தார், அவரை உத்து பார்த்தா என்னத்தை நம்ம அவருக்குள்ளேருந்து கிரகிக்க முடியும், எதை நம்ம கண்டுகொள்ள முடியும், எதை அவர்கிட்ட ரிசீவ் பண்ணிக்க முடியும்? இந்த குணத்தை தான், இந்த குணத்தை தான். சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் பொழுது ரெண்டு பக்கமும் ரெண்டு திருடர்கள், கள்ளர்கள் அறையப்பட்டிருக்காங்க. ரெண்டு பேருமே அவரை கேலி பண்ணுறாங்க, ரெண்டு பேருமே அவருக்கு விரோதமாக பேசுகிறாங்க, தூஷிக்கிறாங்க. அதில் ஒருவன் மனம் திரும்புகிறான், ஏதோ ஒன்று அவனை தொடுது, அவன் தொடப்படுறான், இவரிடத்துல பாவம் இல்லைன்னு அவனுக்கு தெரியுது. அந்த கேலி செய்த அவன், அவரை கிண்டல் செய்தவன் திடீரென்று அவன் அவருடைய பட்சத்தில் வந்து இன்னொருவனை கடிந்து கொள்கிறான். அதன் பின்பு ஆண்டவரை பற்றி என்னை நினைத்தருளும் ஆண்டவரேன்னு சொல்கிறான். அந்த ஒரு சன பொழுது பாருங்க, ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாங்க, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். Glory be to God. Hallelujah. என்னோடு கூட நான் இருக்கிற இடத்துல நீயும் இருக்க போகிறாய். Glory, 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 glory be to God. Hallelujah. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். அவருக்குள்ள இருக்கிற சுபாவத்தை பாருங்க. இன்றைக்கு கிறிஸ்தவம் வளர்ந்துருக்கலாம். ஒரு காலத்தில் மெயின் லைன் சர்ச்சஸ் இல்லையா, ஆர்சி, அதுக்கப்புறம் ப்ரொட்டஸ்டன்ட், அதுக்கப்புறம் அப்படியே வளர்ந்து இன்றைக்கி பென்டிகாஸ்டல். இன்றைக்கி பரிசுத்த ஆவியனுடைய, ஆவியானவருடைய அந்த வரங்கள், வல்லமைகள் அவருடைய தொடுதலில் போயிட்டுருக்கிறோம். ஆனால் ஆழமான அஸ்திபாரமான ஒன்றை விட்டுட்டோமோ அப்படின்னு நினைக்க தோணுது. தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு கூட அன்பு செலுத்த வேண்டும் என்பது கற்பனை என்றால், அதற்கு ஒப்பா இருக்கிற கற்பனை நம்மை போல பிறரை நேசிக்கணும். அப்படி செய்யும் பொழுது பரலோகத்தை பூமியிலே பார்க்க முடியும் இல்லையா? அங்கே பகை இருக்காது, பாவம் இருக்காது, இச்சை இருக்காது, அன்பு மாத்திரம்தான் இருக்கும். ஒருவருக்கு ஒரு அநியாயம் இருக்காது, அநீதி இருக்காது, அதிகாரிகள் தேவையில்லை, காவல் நிலையங்கள் தேவையில்லை இல்லையா, நீதிமன்றங்கள் தேவையில்லை. நம்முடைய உள்ளமே மாறும் பொழுது, ஒரு மனுஷனுடைய மனமே மாறிவிடும் பொழுது, இவைகளெல்லாம் எதற்கு? எவ்வளவு அழகாக பைபிள் எழுதப்பட்டிருக்கு, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள், மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. Glory be to God. என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் அன்பு நண்பர்களே, இந்த அன்பை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே, என்னை போல் நான் மற்றவர்களை நேசிக்கணும். அந்த அன்பு இருந்துட்டாலே நிச்சயமாக ஆத்துமாக்களை குறித்த ஒரு கரிசனை நமக்கு வந்துடும். பாவத்திலிருந்து விடுதலை பெறாத மக்களை குறித்த ஒரு கரிசனை வந்துடும். நம்மையே பார்த்து கொண்டிராமல் அழிந்து போய் கொண்டிருக்கிற மற்றவர்களை நம்மால் பார்க்க முடியும். நம்முடைய பாதம் மாறும் இல்லையா, நம்முடைய மோட்டிவ் மாறும், நம்முடைய நோக்கம் மாறும், நம்முடைய வாழ்க்கையே அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக மாறும். அப்படித்தான் நான் பார்க்குறேன்.
அநேகர் எமோஷனில் ஊழியத்துக்கு வந்துடலாம், ஆனால் அது எப்படி வந்துச்சோ அதே போல் அந்த உற்சாகம் போயிடும். ஆனால் ஆத்துமாக்களை குறித்த அந்த கரிசனை, அந்த பாரம், தேவனுடைய வார்த்தை நிமித்த வரக்கூடிய அந்த அன்பு, பரிசுத்த ஆவியாளர் மூலமாக ஊற்றப்பட்ட அந்த அன்பிலிருந்து வரக்கூடியதான பாரம் இருக்குது பாருங்கள், அது சாகுவர இருக்கும். இந்திய தேசத்தில் உள்ள ஒவ்வொரு மகனும் மகளும் ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ளும் வரைக்கும் அது உறங்காது, அது அமைதியாக இருக்காது. ஏன்னா அது தன்னை போல பிறரை நேசிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அஸ்திபாரத்தில் வரக்கூடிய ஊழியங்கள் இருக்குது பாருங்கள், அது உண்மையாகவே மலையின் மேல் உள்ள பட்டணம் தான். அதை மறைக்க எத்தனை கைகள் எழும்பினாலும் முடியாது, அதை மறைக்க யாராலும் முடியாது. க்ளோரி பீ டு காட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்கட்டும், உங்கள் இருதயம் சோர்ந்து போகாமல் இருக்கட்டும். ஆண்டவர் தன்னை போலவே மற்றவர்களையும் நேசிக்கக்கூடியவராக இருந்தார். அவர் மற்ற இடத்துல வச்ச அன்பு பார்க்க விலையேற பெற்றதாக இருந்துச்சு. சீஷர் பார்த்து ஆண்டவர் சொல்கிறாங்க, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். தம்முடைய வரத்தையும் தம்முடைய வல்லமைகளையும் துரோகிகளால் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அவர் நல்லவர், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமக்காக தம்மையே ஒப்பு கொடுத்தவர். அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர்தான் தேவன். தம்முடைய ஜீவனையே கொடுத்தவர். மற்ற எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பது அதிக நிச்சயம். நாமும் பிறருக்காக வாழ்வோமே. ஏழைகளை நினைப்போம், திக்கற்ற மக்களை நினைப்போம், ஒடுக்கப்பட்டவங்களை நினைப்போம், அவர்களுக்கு ஊழியம் செய்வோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கூட கொடுக்கப்படும். ஜெபிப்போமா. பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, எங்களோடு பேசி உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, அன்பை குறித்து, மனுஷர் மேல் நாங்கள் வைக்கக்கூடியதான அந்த நேசத்தை குறித்து நீங்கள் எங்களோடு கூட பேசுனீங்கப்பா. நாங்கள் உம்மை இன்னும் அறிந்து கொள்வதற்கு அது மிகுந்த பிரயோஜனமாக இருந்துச்சு. இந்த அன்பில் நாங்கள் வளர எங்களுக்கு உதவி செய்தரணும். கர்த்தாவே, நம்முடைய தெய்வீக அன்பை எங்கள் உள்ளங்களிலே தேவன் ஊற்றுவீராகப்பா. எங்கள் உள்ளம் ஒருவேளை வறண்டு போய் வெறுமையாக இருக்கலாம். பரிசுத்தாவியானவர், உம்முடைய அன்பை எங்கள் உள்ளங்களிலே ஊற்றட்டும். அந்த தெய்வீக அன்பு எங்களை நிரப்பட்டும். நாங்கள் பிறருக்காக வாழ எங்களுக்கு கர்த்தர் கிருபை செய்தரணும். எல்லா துதிகன மகிமை நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.